Hi guys, now Agnesh Pisre, you can talk about this. Bro, you can put old videos in the link only not working, bro. Why, bro? That's why you old videos in the link. Work bro. You can work on the question. So, this is the solution. That's why you can talk about it. That means, you can upload old videos in the link. That means, crack na upload panirka, PDF file upload panirka, nari upload panirka. So, you can download panu, nanake, mo, na link vandu work agala, nanake, mo, rumba custom ada irukum. So, adu sari pandrathu pathina romba easy. Unmaile link work da agala, ena enoda website vandu konjam technical fault a irukku, sari panna konjam time edukum appdi nenikiren. So, adu eppadi sari pandrathu, neengale eppadi sari panni download pandrathu na oru tips vandu solren. So, pathina ipo na subscriber a irukken, okay, vera oru mail ID vandu na eduthirukken theriyuda. So, indha mail ID la irundha na error group appra, adhaadu YouTube போய் நான் சர்ச் பண்ணி இப்போ என்னோட வீடியோஸ் நான் ஒரு சப்ஸ்கிரைபரா இருந்தா எப்படி அதாவது அஸ்மின் அந்த லிங்க ஓபன் பண்ணி எப்படி அந்த கிராக் ஃபைலோ இல்ல समथिंग எனக்கு என்ன नीड्सோ அந்த नीड्स நான் எப்படி ஃபில்ஃபில் பண்ணிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இன்டர்நெட் இல்ல அப்படினு சொல்லுது சோ நான் இன்டர்நெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் சோ ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம் நான் மொபைல் ஹாஸ்பிட் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன் சோ இப்போ வந்து நம்ம ரீட்ரை அப்படினு கொடுத்து பார்க்கலாம் சோ பாத்தீனா ஆயிடுச்சு ஓகே இப்போ தென் வந்து என்ன பண்ண போறோம் எரர் குரூப் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே இருக்கு பட் இருந்தாலுமே நம்ம டைப் பண்ணலாம் எரர் குரூப் அப்படினு ஓகே டைப் பண்ணிட்டேன் லோட் ஆகுது சோ ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் கீழ அப்படியே கர்சர் மூவ் பண்ணிட்டோம்லாம் மோஸ்டா பாத்தீனா நிறைய பேர் கேட்டது இதுதான் ஜி இந்த ஃபைல் எனக்கு வேணும் ஜி இந்த லிங்க் வேணும் ஜி இந்த லிங்க் வர்க் ஆகல ஜி இதோட ஃபைல் எனக்கு வேணும் பாஸ்வேர்ட் ரிமூவ் பண்றது வேணும் அப்படினு கேட்டிருந்தீங்க சோ இதையே நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு சோ ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிற வேற எதுவுமே பண்ணல நீங்க எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் நான் கிளிக் பண்ணிருக்கேன் சோ கிளிக் பண்ணி கர்சரை அப்படியே கீழ கொண்டுட்டு வரேன் கீழ கொண்டு வந்து இத க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஏனா அது ஓடிச்சுனா என் வாய்ஸ் வந்து உங்களுக்கு கிளியரா கேட்காது அதனால ஓகேவா சோ பாத்தீங்கன்னா இதுல வந்து இருக்கு தட்ஸ் மீன்ஸ் என்னன்னா லிங்க் இருக்கு டவுன்லோட் பண்ணிக்கங்க இதுல இருந்து அப்படினு சோ இந்த லிங்க் வீட்லி லிங்க் வந்து ஜஸ்ட் நான் ஒரு கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணி நியூ விண்டோ வந்து ஓபன் ஆகுது தெரியதா இல்ல லோடிங் அப்படினு இருக்கு சோ நான் வெயிட் பண்றேன் என்னதான் ரிசல்ட் வருது அப்படினு பார்க்கலாம் அப்படினு தட்ஸ் மீன்ஸ் எரர் கண்டிப்பா வரும் ஏன்னா நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணியே சொல்றீங்க கண்டிப்பா எரர் இருக்கும் பாத்தீங்கன்னா அது மாதிரி எரர் இருக்கு திஸ் கனெக்ட் தி பீட் அது தட்ஸ் மீன்ஸ் என்ன உங்களோட அதுக்கு ரீச் ஆகல அந்த டொமைனுக்கு வந்து ரீச் ஆகல அப்படினு சொல்லிட்டு நமக்கு வந்து குரோம் வந்து இன்டர்மீட் பண்ணுது சோ இது எப்படி சரி பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க ஜஸ்ட் இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா யூஆர்எல் சொல்லுவாங்க நீ போன்ல யூஸ் பண்ணாலும் சரி லேப்ல யூஸ் பண்ணாலும் சரி கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணாலும் சரி இந்த யூஆர்எல் இருக்கு பாத்தீங்களா இங்க ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணா இந்த மாதிரி இருக்கா இப்போ இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா இ இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல சின்னதா ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் ஃபார்ம்ல வரும் கரெக்டா தட்ஸ் மீன்ஸ் என்ன HTTPS அப்படின்னு இருக்கு இதுல எஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க எஸ் மீன்ஸ் என்ன செக்யூர் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிட்டு HTTP அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா போதும் பேஜ் நார்மலா லோட் ஆகுங்க ஏன்னா நம்மளுக்கு என்னன்னா HTTPSல வந்து கொஞ்சம் ஃபால்ட்டா இருக்கு சோ அது வந்து கொஞ்சம் ரன்னிங்ல இருக்கு அது சரியானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சரியாயிடும் ஓகேவா இப்போதைக்கு நீங்க என்னன்னா அந்த எஸ் மட்டும் ரூ பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து சர்ச் ஆக ஸ்டார்ட் ஆயிடும் ஓகேவா இப்போதைக்கு கிளியரா வந்து ஓபன் ஆயிடுச்சு ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு அந்த எஸ் மட்டும் எடுத்து நீங்க சர்ச் கொடுத்தீங்கன்னா போதும் வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓபன் ஆயிடும் ரொம்ப ஈஸியா இருக்கும் சோ பாத்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு இருக்கு அதுக்கு பார்த்து இருக்கு அதுக்கு கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணே பாத்தீங்கன்னா டவுன்லோட் வெப்சைட்க்கு எனக்கு கொடுப்போம் சோ பாத்தீங்கன்னா அந்த டவுன்லோட் லிங்க் எனக்கு கொடுப்போச்சு இப்போ வந்து இதை வேணா எனக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எனக்கு டவுன்லோட் ஆகும் சோ இந்த சாஃப்ட்வேர் வந்து நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் சோ என்னோட தேவைக்கேற்ற மாதிரி இந்த சாஃப்ட்வேர் வந்து நான் பயன்படுத்திக்கலாம் இது தெரியுதா சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அகைன் ஒரு வாட்டி பண்ணி வைக்கிறேன் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம் அகைன் உங்களுக்கு பண்ணி காமிச்சா இன்னொரு வாட்டி பண்ணி காமிக்கிறேன் ஈஸியா அப்படியும் பிட்லி லிங்க் இருக்கு ஜஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அதை கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணி லோடிங் ஆகுது சோ நான் இந்த இஆண்ட வந்து ஒரு கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா எஸ் இதை டபுள் டேப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் ஃபார்ம்ல உங்களுக்கு வந்துடும் இதுல எஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் கார்னர்ல வச்சு என்டர் கொடுக்குறேன் என்டர் கொடுத்தீங்க பாத்தீங்கன்னா பேஜ் லோட் ஆகுது ஓகேவா சோ எனக்கு வேண்டத்தை நான் அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பேஜ் லோட் ஆயிடுச்சு இதுல எனக்கு எது வேணுமோ அந்த லிங்கை போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சோ நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு இதான் தேவை சோ அப்படியே கீழே கொண்டு வந்து டவுன்லோட் இருக்கு சோ இதை இந்த கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுவாங்க ரொம்ப ஈஸியா இப்போ புரிஞ்சிருக்கும் கிளியரா அப்படின்னு நம்புறேன் சோ இந்த வீடியோ புரிஞ்சிருந்தா நீங்க பண்ண வேண்டியது இல்லை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்